நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய சத்துணவு துறையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே வேலைவாய்ப்பு அறிவிப்பில் தொடர்ந்து கொடுத்துட்டே வராங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9000 மேற்பட்ட காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு முக்கியமான தகவல் வந்துட்டு, அதாவது அறிவிப்பு வந்துட்டு ஒரு சில மாவட்டங்களில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பு லீட் ஆச்சு, அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு சில மாவட்டங்களில் வாங்கி லாஸ்ட் டேட் கூட முடிவடைந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான அறிவிப்பு வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பொருந்தும், எல்லா மாவட்டத்துக்கும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றிய விவரங்களையும் கூட வந்துட்டு புதிதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கான சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்சிருக்கும் உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் தெரிஞ்சிக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நீங்கள் அரசியலுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, விருப்பம் இருந்தால் அதிலையும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே தமிழக அரசில் சமீப காலமாக வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்கன்னா, அதாவது தேர்வுகள் இல்லாமல் நேரடியான இந்த ரெக்ரூட்மெண்ட் வரதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்லாம் வாங்கிடுறாங்க, தென் அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூ எல்லாம் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வச்சிடறாங்க. இந்த மாதிரியான ஒரு குளறுபடியான சூழல் இருந்துகிட்டு உங்கள் எல்லாருமே தெரியும். சமீபத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு படுத்த அனைத்து மாவட்டத்துலையுமே கால் ஃபேர் பண்ணாங்க, அதுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு இன்டர்வியூ டேட் அனௌன்ஸ் பண்ண டைமில் அந்த டைமில் அந்த கொரோனா இஷ்யூ வந்துட்டு அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப வந்துட்டு ஒரு சில மாவட்டங்களில் அறிவித்தாங்க, மீண்டும் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான குழப்படியான சூழல் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் வந்துட்டு இப்போ, அதாவது இந்த சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பிலும் வந்து அதாவது அறிவிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது எதனால் பண்ணுறாங்க, இல்லை நிர்வாக காரணங்களால் வேறு எதுவும் இஷ்யூ அப்படின்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து இதை இப்போ இந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க, அதனால் பணம் வாங்கிட்டு தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படி யாரும் உறுதி பண்ண வேண்டியதில்லை. நிச்சயமாக வந்துட்டு நேர்மையான முறையில் நடக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களை, சத்துணவுத்துறையை பொறுத்த வரைக்கும் நேரடியான கலெக்டர் தலைமையிலும் கலெக்டர் பிஏவனுடைய தலைமையிலும் அப்புறம் அதாவது தாசில்தார் அப்புறம் பிடிஓ இவங்களுடைய தலைமையிலும் ஒரு குழு அமைச்சு அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக நேர்மையாக தான் நடக்கும், அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? ஸோ இது ஏதாவது இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி யாரும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம், நிச்சயமாக நேர்மையான முறையில் தான் நடக்கும், சரிங்களா? அந்த சத்துணவுத்துறையினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு நிறுத்தி வச்சிருக்காங்களா, அந்த அஃபீஷியல் அறிவிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய வேலைவாய்ப்பத்தின தகவலில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தலாம், ஓகேங்களா? முக்கியமான விஷயம் இதற்கு லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான், அதாவது அக்டோபர் 3 அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் 184 அமைப்பாளர் பணியிடங்கள் இருக்குது, 442 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல வேகன்சி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு 600 மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது, பெரிய விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொன்னதில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு 3/10/2020, அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளே அனுப்பணும். ஸோ அதனால் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்தவங்களுக்கு உடனடியாக அலர்ட் ஆகுங்க. ஸோ இதற்கு நீங்கள் தகுதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அமைப்பாளருக்கு அதாவது நீங்கள் பொது பிரிவினர் பிசி எம்பிசி எஸ்சி இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 21-40, எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா 18-40 வயசு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து ரெண்டுக்குமே சேர்ந்த அமைப்பாளருக்கும் சமையல் உதவியாளருக்கும். கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைப்பாளருக்கு பிசி எம்பிசி எஸ்சி 10th பாஸ் பண்ணியிருக்கணும், எஸ்டி கேட்டகரி 8th பாஸ் அல்லது ஃபெயில் இருந்தால் போதும். சமையல் உதவியாளர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி எஸ்சி கேட்டகரி வந்து 5th பாஸ் அல்லது ஃபெயில், அப்புறம் எஸ்டி கேட்டகரி எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது. இங்கே சமையலருக்கான பணியிடங்கள் இல்லை, மொத்தம் 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு டவுட் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசி ஜெராக்ஸு, மார்க்ஷீட் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, இருப்பிடச் சான்றல் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் ஜெராக்ஸு, கம்யூனிட்டி ஜெராக்ஸு, வருமான சான்று ஜெராக்ஸு, அதாவது ப்ரையாரிட்டி ஜெராக்ஸ், அப்புறம் பிடபிள்யூ கணக்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ஜெராக்ஸ், இந்த அனைத்து விதமான ஜெராக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் மட்டும்தான் இணைக்கணும். இணைத்து உங்களுடைய நியர்பை ஸ்கூல், அதாவது உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூலை மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும், சரிங்களா? அந்த 3 கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கூலை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி அலாட் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. இந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம எங்கே பார்க்குறது அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்களுடைய நகராட்சி ஆஃபீஸில் ஒட்டியிருப்பாங்க, அங்கே போய் வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூலாக பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய யூனியன் ஆஃபீஸ் அல்லது நகராட்சி ஆஃபீஸ், சரிங்களா? யூனியன் ஆஃபீஸ்லேயோ நகராட்சி ஆஃபீஸ்லையோ சப்மிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ சப்மிட் பண்ணுற லாஸ்ட் டேட் நாளைக்கு தான், 3/10/2020. இது எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நேரடியாக கொடுத்தாலே போதும், சரிங்களா? நேரடியாகவோ அல்லது பை போஸ்ட் நீங்கள் அனுப்பினாலும் அனுப்பலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த சத்துணவுத்துறையினுடைய அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்குறதா வந்துட்டு அஃபீஷியலாக வேலூர் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் 25/9 அன்று அறிவிக்கப்பட்ட சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகிய காலி பணியிடங்களுக்கான அறிவிக்கை நிர்வாக காரணங்களை முன்னிட்டு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க. மேலும் இதன் தொடர்பான இனச்சுழற்சி முறை, விண்ணப்பம் பெறும் தேதி ஆகிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 29 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் நம்ம முக்கியமாக 4-5 விஷயங்களை பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். ஆனால் தற்காலிகமாக அப்படின்றது எத்தனை நாளைக்கு இல்லை எவ்வளோ நாளைக்குன்ற விஷயத்தை அவங்க மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? இது ஒரு விஷயம். அடுத்ததாக இனச்சுழற்சி விவரங்கள் மற்றும் விண்ணப்பம் பெறும் தேதி ஆகிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறது மூலமாக, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நமக்கு டேட் அதை முடிஞ்சு போச்சு அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லை, எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷனே தெரியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ மீண்டும் ஒரு முறை வந்துட்டு விண்ணப்பங்கள் பெறக்கூடிய வாய்ப்புங்கள் விண்ணப்பங்கள் வந்து சப்மிட் பண்ணுறக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இது உண்மையிலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணாமல் விட்டவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லணும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது நிர்வாக காரணங்கள் அப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலர் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து நிர்வாக காரணங்களை முன்னிட்டு ஒத்திவைக்கப்படுகிறது ஒரு 2-3 முறை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு எப்பேற்பட்ட ஏதாவது என்ன காரணங்களுக்காக ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அடுத்த இன்னொரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு, அதாவது இப்போ வேலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்களே சார், அப்போ அதிலேருந்து பிரிஞ்சு இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் அறிவிப்பு வருமா, இல்லை வந்துட்டு அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறுத்தி வச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக அந்த டவுட் இருக்கும். அதை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை, நீங்கள் எதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா வேலூர்லேருந்து ராணிப்பேட்டை ஆகட்டும் திருப்பத்தூர் ஆகட்டும் தனித்தனியாக பிரிஞ்சாச்சு, அதற்கான தனித்தனி கலெக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமாக அறிவிப்பு வந்தாலும் நீங்கள் பயப்படணுமே தவிர, இது வந்துட்டு வேலூர் மாவட்டத்துக்கான அறிவிப்பு மட்டும்தான், அந்த கலெக்டர் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேலூர் மாவட்டத்தில் உள்ள அறிவிப்பு மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நிறுத்தி வச்சிருக்கான ஆணை வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு அவங்க அஃபீஷியலாக ப்ரெஸ் நியூஸ் வந்து இன்னும் நமக்கு கிடைக்காதனால நான் அப்டேட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அஃபீஷியல் ப்ரெஸ் நியூஸ் கிடைச்சினா அந்த தகவல் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே வந்துட்டு இந்த அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணி வைக்கல, ஜஸ்ட் இதை தவிர்த்து 2 மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வந்திருக்கதா தகவல் கிடைச்சிது. பட் நான் சொன்னது போல் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது தற்காலிகம் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருடைய மனசில் என்ன தோணும் அப்படின்னா, அதாவது பணம் வாங்கிட்டு போட போகிறாங்க அந்த மாதிரினா ஒரு டீமோட்டிவேஷன் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும், அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல் நிச்சயமாக நேர்மையான முறையில் நடக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சதால் வந்துட்டு நம்மளுடைய மாவட்டத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அல்லது வந்து நம்ம அப்ளை பண்ணியும் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதேமாதிரி கமெண்ட்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை அப்ளை பண்ணலாம் வேஸ்ட்டு, பணம் கொடுத்தா தான் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும் மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. தயவுசெய்து யாரும் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். இதுவரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படினாலும் சரி, இல்லை இனிமேல் தான் உங்களுடைய மாவட்டத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் இருக்குது அப்படின்னாலும் சரி, தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அப்ளை பண்ணி வைக்கிறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க, ஃபர்தராக இருக்கக்கூடிய ப்ராசஸை பார்த்துக்கிறோம். இன்கேஸ் அதை நம்ம சொல்கிறது போல் நேர்மையான முறையில் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வேலைவாய்ப்பு. நிறைய மாவட்டங்கள் நடந்திருக்கு, அதனால் வந்துட்டு அதாவது நிறைய பேர் பணம் கொடுத்தா போடுவாங்கிற மாதிரி அப்ளை பண்ணாமலே இருக்கிறாங்க. பட் நேர்மையான முறையில் அந்தந்த கலெக்டர்ஸ் மூலமாக வந்துட்டு உண்மையிலேயே ஜென்யூனாக இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் வந்து போஸ்டிங் கிடச்சிருக்குது. ஸோ அதனுடைய அடிப்படையில் சொல்கிறேன், தயவுசெய்து அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அதாவது நிறைய மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள் வந்து இன்னும் வரவேண்டியிருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 18-20 மாவட்டங்கள் தான் அறிவிப்புகள் வந்திருக்கு, இன்னும் 10-12 மாவட்டங்களுக்கு அறிவிப்புகள் வரவேண்டியிருக்குது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், பணம் வாங்கிட்டு தான் போடுவாங்க அப்புறமே யாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு நம்முடைய அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.